हाई हलो आल वेलकम टू अवर चैनल नावीन रुसी इनकी नम्म पाकपोर रेसिपी रागी दोसा वांगे एप्डी पन्रदन पाकला तेवियान पोरट्कल ना वंदु ओन्र कप अलवु केळवरगु मावु एडुत्तिरुक्केन अर कप अलवु इडली अरिसी एडुत्तिरुक्केन अप्पुरम काल कप वंदु उलुंदु एडुत्तिरुक्केन कोंजमा अदु कूडवे वेंदियम पोट्टिरुक्केन ओरु काल स्पून अलवु अरिसियुम उलुंदियुम ओरु मूणु मणि नेरम नल्ला ऊर वच्चिडुंग அப்புறம் கொஞ்சம் உப்பு எடுத்துருக்கேன் இப்போ வந்து அரிசியும் உளுந்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் அரிசியை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன் நான் அரிசி உளுந்து ரெண்டுத்தையுமே ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் எடுத்திருக்க உளுந்தையும் வந்து இந்த தண்ணியோடவே சேர்த்துக்கிறேன் நான் உளுந்து வெந்தயம் நான் ஒரு கால் ஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டிருப்பேன் இப்போது இது கூடவே உப்பு சேர்த்தும் அரைச்சிடலாம் நம்ம தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம் அதில் இப்போ நான் இதை அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இங்க பாருங்க நான் வந்து அரிசி உளுந்து ரெண்டத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நம்ம தோசை மாவுக்கெல்லாம் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே வந்து எடுத்திருக்க கேழ்வரகு மாவை எல்லாத்தையும் சேர்த்து அதே மாதிரி ஒரு சேர மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போறேன் நான் இது எல்லாத்தையும் போட்டு கட்டி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் கட்டி இல்லாமல் இப்போ இது வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மினிமம் ஒரு 5 to 6 hours வெளியில் வச்சுடுவோம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து தோசை போட்டு பார்க்கலாம் இப்போது இதை நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் நீங்கள் எந்த மாவு அரைச்சாலும் இட்லிக்கோ இல்லை தோசைக்கோ அரைக்கும் போது நல்லா கை போட்டு கலந்து விடுங்க ஆப்பத்துக்கு அரைக்கும் போதும் அப்படி தான் ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா புளிப்பு எடுக்கும் இது கலந்துட்டு மூடி வச்சிடலாம் நம்ம வந்து ஒரு 5 to 6 hoursக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் நம்ம நீங்கள் வந்து ஒரு 5-6 மணி நேரம் புளிக்க வச்சுட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் கூட வச்சிடலாம் இன்கேஸ் நீங்கள் மறுநாள் வந்து தோசை செய்துக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா இது நம்ம தோசை வைக்கும் போது பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாவு வந்து நல்லா புளிச்சிருச்சு இட்லிக்கெலாம் எப்படி புளிக்க வைப்போமோ அதை மாதிரி புளிச்சிருச்சு இப்போ அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குன்னுட்டு இப்போ இதை நம்ம கரைச்சி தோசை வாத்திடலாம் இப்போ நான் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கிட்டேன் நான் இப்போது இந்த டவாவும் நல்லா சூடேறிடுச்சு இதை இப்போ நம்ம முருகலை வாத்து எடுத்துடலாம் இதை நல்லா செவக்க விட்டு எடுங்க அப்போ தான் வந்து நல்லா வேகும் ஏன்னா இது கேழ்வரகுன்றதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும் ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டு நல்லா செவக்க விட்டு எடுங்க இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுடலாம் நல்லா சூப்பராக எடுக்க வருது பாருங்கள் நல்ல முருகலாக செவந்துருக்கு இதே மாதிரி அந்த பக்கமும் செவக்கட்டும் அதுக்கப்புறம் எடுத்துடலாம் நீங்கள் மாவை வந்து ரொம்ப தண்ணியாக கரைச்சிடாதீங்க கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கோங்க அப்போ தான் வந்து இதை மாதிரி முருகலாக வரும் இப்போது நல்லா திருப்பி போட்டு திருப்பி போட்டு இதை வேக விட்டுடலாம் நீங்கள் திருப்பி போடும்போது ஃப்ளேமை வந்து பெருசு பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த பக்கம் திருப்பி போடும்போது அது நல்லா வேகணும் இப்போ இது ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் இந்த டிஷ் செய்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்